அத்தியாயம் 7. ஒரு வருடத்திற்கு முன் ஆழினி, மீரா, சைத்ரா மூன்று பேரும் ஒன்றாக இந்திய மண்ணில் தங்கள் பழைய வாழ்க்கையின் மிச்ச மீதிகளை மொத்தமாக துடைத்தெறிந்துவிட்டு புதிய வாழ்க்கையை தேடி அடியெடுத்து வைத்தனர். ஏன் ஆழி இப்படி சொல்ற என்று சைத்ரா முகம் வாடி இருக்க ஆழி அவள் தலையில் கை வைத்து மெதுவாக வருடினாள். புரிஞ்சுக்கோ சைத்து, என்னதான் நம்ம நம்மளை பத்தின எல்லாத்தையும் அழிச்சிருந்தாலும் எங்கேயாவது ஒரு சின்ன விஷயத்த நம்மையும் அறியாம மிஸ் பண்ணி இருந்தா நாம மாட்டிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நாம ஒன்னும் சமூக சேவை செஞ்சுட்டு இங்க வரல. நம்ம டார்கெட்ல வந்த யார் ஃபேமிலியிலயாவது நம்ம விட புத்திசாலி இருந்து நம்ம ட்ராக் பண்ணா என்ன பண்றது சொல்லு. அதுலயும் நம்ம கொண்டது ஒன்னும் சாதாரணமான ஆளுங்களை இல்ல. அரசியல்வாதி, பெரிய பெரிய பிசினஸ் மேன், விஐபின்ற பேர்ல இருந்த நம்ம விட பெரிய பெரிய கிரிமினல்ஸ், அதுல 5 பேர் அண்டர்வேர்ல்ட் டான் வேற. நம்ம கை வச்சது எல்லாம் பெரிய இடம் மட்டும் இல்ல, மோசமான இடமும் கூட தான். சோ எப்ப இருந்தாலும் நம்ம தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு தான் இருக்கும். சோ வி ஹாவ் டு பி வெரி சேஃப். அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்ச நாள் நம்ம மூணு பேரும் வேற வேற ஊர்ல இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம மூணு பேருக்கும் தனித்தனி ஐடென்டிட்டி இருக்கு. சோ அதை வச்சு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல நம்ம நல்லா ஸ்டாண்ட் பண்ண பிறகு மூணு பேரும் கொஞ்ச நாள் ஒன்னா இருக்கலாம். எப்ப இருந்தாலும் எப்பவும் நம்ம மூணு பேரும் ஒன்னாவே இருக்க முடியாது சைத்து, அது நமக்கு நல்லதும் இல்லை. சோ இப்ப நம்ம மூணு பேரும் அவங்க அவங்க வழியை தேடி தனித்தனியா போறோம், சரியா? சரியா இன்னையில இருந்து 6 மாசம் கழிச்சு ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி அங்க நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு இடையில ரொம்ப முக்கியமான விஷயம் தவிர்த்து நமக்குள்ள எந்த கான்டாக்டும் வேணாம். புரிஞ்சுதா என்று ஆழினி கேட்க, எல்லாம் புரிஞ்சுது என்று சைத்ரா முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். சைத்ரா, ஏய் என்னடி இது, ஆழிதான் இவ்வளவு சொல்றாள்ல, அவ சொல்றது கரெக்ட்னு உனக்கும் தெரியும், அப்புறம் ஏன் இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? காலையில செஞ்சு பாக்ஸ்ல அடைச்சு இறுகி போன நூடுல்ஸ் மாதிரி இருக்கு மூஞ்சு என்று மீரா சிரிக்க, கூடவே ஆழியும் சேர்ந்து சிரிக்க, மூவரும் அடுத்தவர் சிரித்த முகத்தை தங்கள் இதய பையில் சேமித்து வைத்து கொண்டு தங்கள் புதிய பாதையில் புதிய வாழ்க்கையை தேடி அமைத்துக் கொள்ள கிளம்பினர். ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அந்தந்த ஊர்களில் ஏற்பாடு செய்திருந்தனர் பெண்கள். அதன்படி மீரா ஹைதராபாத், சைத்ரா கேரளா, ஆழினி சென்னை என்று மூவரும் புறப்பட்டனர். ஆழினி சென்னையில் வந்து இறங்கியவள் நேராக அவளுக்காக சென்னையில் அவள் வாங்கியிருந்த வீட்டிற்கு சென்றாள். இப்போது மீராவும் சைத்ராவும் இருக்கும் பிளாட் தான் அது. அங்கு சென்றவள் பாதுகாப்பிற்காக சில ஏற்பாடுகளை செய்து முடித்து அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைக்க அவள் விதியோ வேறு மாதிரி அவள் வாழ்க்கையை வடிவமைத்து அதில் வலிக்க வலிக்க ஆழினியை திணித்து விட திட்டம் தீட்டி அதை செயல்படுத்த நேரம் பார்த்து காத்திருந்தது. ஆழி சென்னையில்தான் இன்டீரியர் டிசைனிங் வேலையை தொடங்கினாள். ஆன்லைன் மூலம் சின்ன சின்ன வேலைகளை ஏற்று அதை நேர்த்தையாக அழகாக சொன்ன நேரத்தில் முடித்தும் கொடுத்தாள். அதற்காகவே கொஞ்ச நாளில் அவளுக்கு நிறைய சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கிடைத்தது. அவளுக்கு ஏற்கனவே இந்த தொழிலில் பழக்கம் என்பதால் அதிகம் மெனக்கெடாமல் அந்த வேலையில் தன்னை புகுத்திக் கொண்டாள். சைத்ரா மீரா இருவரும் அவரவர் இடத்திற்கு சென்ற பிறகு அரைவ் சேஃப்லி, ஆல் செட் என்று மெசேஜ் செய்ய ஆழி ஓகே என்று பதில் அனுப்பி வைத்தாள். அதன் பின் மூவருக்குள்ளும் வெளிப்படையாக எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அடிக்கடி அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற தகவல்களை அவர்கள் மூவரும் பரிமாறிக்கொண்டனர். யாராவது ஏதாவது பிரச்சனையில் சிக்கினால் மற்றவருக்கு அது தெரிய வேண்டும் என்று இந்த ஏற்பாடு. ஆனால் எக்காரணம் கொண்டும் அழைக்காமல் யாரும் வந்து ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாது என்று ஆழி முடிவாக சொல்லிவிட அந்த வார்த்தைகள் ஆழிக்கு ஒரு அவசர தேவை வரும்போது விதியின் சதியால் அவள் தன் தோழிகளை அவளிடம் வர முடியாமல் செய்துவிட்டதுதான் துரதிர்ஷ்டம். அன்று வழக்கம் போல் ஆழி தன் வேலைகளை முடித்து வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். மாலை 7 மணி போல் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்தவள் அவள் புக் செய்த கேப் வருகிறதா என்று சாலையில் பார்வை பதிந்திருக்க சற்று அருகில் கேட்ட பெரும் சத்தத்தில் சட்டென திரும்பி பார்த்தாள். அங்கு ஒரு லாரி ஒரு காரை கண்ணிமைக்கும் நேரத்தில் இடித்து தள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து சென்றுவிட லாரியில் மோதியதில் கார் தன் கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே வேகமாக திரும்ப
அந்த கார் தன்னை நோக்கிதான் வருகிறது என்று உணர்ந்து ஆழி அங்கிருந்து நகரும் முன் அந்த கார் ஆழி மீது மோதிவிட ஆழி மேலே தூக்கி வீசப்பட்டு அப்படியே தரையில் குப்புற வந்து விழுந்தாள். என்ன ஏதென்று யோசிக்கும் முன் அனைத்தும் நடந்து முடிந்துவிட நடுரோட்டில் ஆழி இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். விபத்து நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழித்து கண் விழித்தாள் ஆழினி. கண் விழித்த ஆழினிக்கு உடல் முழுவதும் அப்படி ஒரு வலி, 100 கிலோ இரும்பை தன் நெஞ்சின் மீது வைத்தது போல் அப்படி வலித்தது அவளுக்கு. தலையில் போடப்பட்டிருந்த பெரிய கட்டினால் அவளால் லேசாக கூட தலையை அசைக்க முடியாதபடி கனத்தது. கஷ்டப்பட்டு தலையை அசைத்து பார்வையை சுழற்றி தான் இருந்த இடத்தை பார்க்க அவள் கண்களுக்கு அனைத்தும் மங்களாக தெரிந்தது. ஏதேதோ மருந்து நெடிகள் அவள் நாசியை தொட்டது. தன்னை சுற்றி பீப் பீப் என்ற ஓசை கேட்டு ஏதோ மிஷின்கள் ஓடுவதை உணர்ந்தவள் சுற்றி முற்றி பார்த்தாள். ஆழிக்கு தான் எங்கிருக்கிறேன் என்பதை விட முதலில் உயிரோடுதான் இருக்கிறேனா என்ற சந்தேகம்தான் முதலில் வந்தது. மெல்ல கண்களை மூடி மூடி திறந்து நடந்ததை அமைதியாக யோசிக்க அவளுக்கு விபத்து நடந்தது அவள் ஞாபகத்தில் வந்தது. அதன் பின்தான் அவளுக்கு தான் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் கண் விழித்தபடி படுத்திருக்க அவளை பரிசோதிக்க வந்த நர்ஸ் அவள் கண் விழித்திருப்பதை பார்த்து டாக்டரை அழைத்தாள். அடுத்த 5 நிமிடத்தில் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் டாக்டர் சிரித்த முகத்துடன் உள்ளே வந்தார். இப்ப உடம்பு எப்படி இருக்குமா, பெயின் எதுவும் இருக்கா என்று கேட்க ஆழி மெதுவாக கண்களை மூடி திறந்து ஆமாம் என்று சைகை செய்தாள். டாக்டர் அவளை முழுதாக பரிசோதித்து பார்த்துவிட்டு, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், சர்ஜரி நடந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுதான் உனக்கு பெயின் இருக்கு. உன்னோட வில் பவர் தான் நீ இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆனதுக்கு காரணம். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிடும் என்று அவள் தோளை தொட்டவர், யூ ஆர் வெரி லக்கி, நடந்த ஆக்சிடென்ட்ல உன்னோட ஹார்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் நீ உயிர் பிழைக்க முடியும்ன்ற நிலைமை. பட் காட்ஸ் கிரேஸ், சரியான நேரத்துக்கு உனக்கு பொருந்துற மாதிரி ஹார்ட் கிடைச்சது. அந்த ஆஷா சாகிற நேரத்துல உனக்கு அவ உயிரை கொடுத்துட்டு போயிட்டான், இல்லாட்டி இந்நேரம் 2 உயிர் போயிருக்கும். அவ சாவலதான் உன்னோட மறுஜென்மம் ஆரம்பிக்கணும்னு எழுதியிருக்கு போல என்றவர் கலங்கிய விழிகளுடன் வெளியே செல்ல ஆழினி என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பியிருந்தாள். மருந்து மயக்கத்தில் அரைகுறை தூக்கத்தில் இருந்து ஆழினியின் நெஞ்சில் யாரோ வருடுவது போல் இருக்க ஆழினி மெல்ல கண் விழித்து பார்த்தாள். அவள் எதிரில் வயதான பெண் ஒருவர் கண்களில் நீர் வடிய அமர்ந்து ஆழினி நெஞ்சில் கை வைத்தபடியே அழுது கொண்டிருந்தார். ஆழினி கஷ்டப்பட்டு மெதுவாக தன் இதழ்களை பிரித்து, யாருமா நீங்க, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, அதுவும் என்னோட ரூம்ல இருக்கீங்க என்று மெதுவாக கேட்க, என் பேரு லக்ஷ்மி, ஆஷாவோட அம்மா என்று சொல்ல முதலில் அவர் சொல்வது புரியாமல் குழம்பிய ஆழி பின் காலையில் நர்ஸ் சொன்னது ஞாபகம் வர தனக்குள் இப்போது துடித்துக் கொண்டிருக்கும் இதயம் தன் எதிரில் இருப்பவரின் மகளின் இதயம் என்று அவளுக்கு புரிந்தது. அவரிடம் என்ன பேசுவது என்று ஆழினிக்கு ஒன்றும் புரியவில்லை. மெதுவாக தன் கையை தூக்கி அவருக்கு நன்றி சொல்ல நினைக்க அது முடியாதபடி அவள் கைகளில் மருந்து ஏறி கொண்டிருந்த ஐவி தடுத்தது. லக்ஷ்மியும் அவள் கையை அசைப்பதை பார்த்து பதறியவர், ஐயோ கையை அசைக்காதம்மா, ஊசி பிச்சுட்டு வந்துடும் என்று சொன்னவரின் அக்கறையான குரலே சொன்னது அவர் மகளின் மீது எந்தளவு பாசம் வைத்திருப்பார் என்று. ஒரு நிமிடம் கண்மூடி திறந்த ஆழி மெதுவாக, நன்றிமா என்று சொல்ல லக்ஷ்மி அவள் தோளை மெதுவாக அழுத்தினார். ஏதோ ஒரு வகையில என் பொண்ணு இந்த உலகத்துல உன் மூலமா வாழ்ந்துட்டு தான் இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. ஆனா என் பேத்தி பிறக்கும் போதே பெத்தவளை பறி கொடுத்துட்டு அனாதையா நிக்கிறத நினைக்கும் போதுதாமா நெஞ்சு தாங்கல என்றவர் வாய் பொத்தி எழுக ஆழினிக்கும் உள்ளம் கலங்கியது. உங்க பொண்ணுக்கு என்னமா ஆச்சு என்று ஆழினி கேட்க, எல்லாம் விதிமா, அன்னைக்கு காலையில தான் வளகாப்பு முடிஞ்சு என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா, சாயந்தரம் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கார்ல திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அவ கார் மேல ஒரு லாரி வந்து மோதிடுச்சுமா, புள்ளத்தாச்சி பொண்ணுமா அவ, அவளுக்கு இது 9வது மாசம், இன்னும் கொஞ்ச நாள்ல பேரனோ பெத்தியோ பிறக்கும்னு நாங்க எல்லாம் ஆசையா காத்திருக்கிற சமயம் அவளோ ஒரேடியா எங்களை விட்டு போயிட்டாளே என்றவர் கதறி எழுக ஆரம்பிக்க
நர்ஸ் வந்து ஐசியூவில் யாரும் அழக்கூடாது என்று கூறி லக்ஷ்மியை வெளியே அனுப்பிவிட்டார். ஆழி அடிபட்டு சாலையில் விழுந்து அரை மயக்கத்தில் கிடக்கும் போது அவள் மேல் மோதிய காரின் அருகில் ஒரு கர்ப்பிணி பெண் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் மெதுவாக ஆழியை நோக்கி தவழ்ந்து வந்து அவள் கைகளை இறுக்கி பிடித்து, பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது என்று தட்டு தடுமாறி சொல்ல, அந்த குரலை கேட்டபடி அந்த பெண்ணின் கண்ணை பார்த்து கொண்டே மயங்கி போனாள் ஆழினி. நடந்ததை நினைத்து பார்த்த ஆழினிக்கு அந்த பெண் ஆஷாதான் என்று தெளிவாக புரிந்தது. இரண்டு உயிராக இருந்தும் உயிருக்கு போராடும் நிலையிலும் தனக்கு ஆறுதல் சொன்ன அந்த நல்ல ஆத்மா இப்போது உயிரோடு இல்லை என்று நினைக்கையில் ஆழினிக்கு மனது வலித்தது. அவள் எத்தனையோ உயிர்களை எடுத்திருக்கிறாள் தான், ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த உலகில் வாழ தகுதி இல்லாத மனித மிருகங்கள். ஆனால் ஆஷா, அவள் இறந்து தனக்கு மறுஜென்மம் கொடுத்து சென்றிருக்கிறாள். ஆழினிக்கு ஆஷாவை பற்றி நினைக்க நினைக்க உள்ளம் கலங்கியது. அதைவிட பிறந்தவுடன் தன் தாயை இழந்து அந்த பிஞ்சு குழந்தையின் நிலையை யோசித்த ஆழிக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக கண்கள் கலங்கியது. ஆழினி கண் விழித்த அடுத்த இரண்டு நாட்களில் ஓரளவு தேறியிருந்தாள். ஆஷாவின் குழந்தையை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவள் பிடிவாதம் பிடிக்க வேறு வழியின்றி டாக்டர் சொல்ல நர்ஸ் அவளை ஸ்ட்ரெச்சரில் வைத்து குழந்தை இருந்த அறைக்கு அழைத்து சென்றாள். நீ எங்கம்மா இங்க வந்த? இப்பதானே உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு என்று லட்சுமி கேட்க, எனக்கு அந்த பாப்பாவை பார்க்கணும், காட்டுங்க ப்ளீஸ் என்று கெஞ்ச லட்சுமி குழந்தையிடம் ஆழியை அழைத்து சென்றார். மழலை குரலில் வீல் வீல் என்று அழுது கொண்டிருந்த குழந்தையை பார்க்க பார்க்க ஆழினிக்கு நெஞ்சமெல்லாம் அடைத்தது. வெண்மதியும் குழந்தையை சமாதானம் செய்ய பார்க்க குழந்தை அழுகையை நிறுத்தவே இல்லை. குழந்தையே ஒரு நிமிடம் இமைக்காமல் பார்த்த ஆழினி, பாப்பாவை நான் தொட்டு பார்க்கலாமா என்று பாவமாக கேட்க, ஆழினி யார் என்று புரிந்து கொண்ட வெண்மதி குழந்தையை அவள் அருகில் அவள் தொட்டு பார்க்க வசதியாக படுக்க வைத்தார். ஆழினி மெதுவாக திரும்பி படுத்தபடி குழந்தை கன்னத்தை மெதுவாக தடவிவிட அவள் ஸ்பரிசத்தில் குழந்தை தன் தாயை உணர்ந்ததுவோ என்னவோ சற்றென அழுகையை நிறுத்தியது. 10 நாட்களுக்கு மேல் ஓயாமல் அழுது கொண்டிருந்த குழந்தை ஆழி தொட்டவுடன் அழுகையை நிறுத்தியதை பார்த்து லட்சுமியும் வெண்மதியும் வாயடைத்து நின்றனர். அன்றிலிருந்து 15 நாட்கள் வேகமாக ஓடியது. புரிஞ்சுக்காதவ், குழந்தை ஆழிக்கிட்ட மட்டும்தான் அழுகாம இருக்கா, ஆழி நம்ம கூட வரட்டும், பாப்பாக்காக ஒத்துக்கடா என்று வெண்மதி கெஞ்ச, ஆதோ முடியவே முடியாது என்று கத்திக் கொண்டிருந்தான். லட்சுமியும் வெண்மதியும் என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்க ஆதவ் முன் நேருக்கு நேர் வந்து நின்ற ஆழினி, லிசன் மிஸ்டர் ஆதவ், எப்படியும் நீங்க பாப்பாவை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர் வைக்க தான் போறீங்க, அது ஏன் நானா இருக்க கூடாது என்றவளை முறைத்த ஆதவ், இங்க பாருங்க மேடம், என் ஒய்ஃப் உங்களுக்கு பண்ணது பெரிய உதவிதான், அதுக்காக நீங்க என் பொண்ணை பாத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, என்னால ஆள் வச்சு குழந்தைய பாத்துக்க முடியும் என்று காட்டமாக பதில் சொல்ல, சாரி மிஸ் ராதவ், எனக்கும் யார்கிட்டயும் ஓசில உதவி வாங்க பழக்கம் இல்லை, சோ இப்ப சொன்னீங்களே ஆள் வச்சு பாப்பேன்னு, அந்த ஆளுக்கு என்ன சேலரி கொடுப்பீங்களோ அதை எனக்கு கொடுங்க, நான் பாப்பாவை பாத்துக்கிறேன், அண்ட் அதுவும் ரொம்ப நாளெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், குட்டி பாப்பா கொஞ்சம் பெருசானதும் நீங்க சொல்லவே வேணாம், நானே என் வழிய பார்த்துட்டு போயிடுவேன், இதுல என்னோட டீட்டெயில்ஸ் இருக்கு என்று ஒரு ஃபைலை நீட்டியவள், நீங்க நல்லா என்னை பத்தி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க என்றவள் லட்சுமி அருகில் வந்து அவரிடம் இருந்த குழந்தையை தன் கைகளில் வாங்கி கொண்டு, நான் இவ கூட இருக்க வர உங்க பேத்திக்கிட்ட ஒரு துரும்ப கூட நெருங்க விட மாட்டேன், இது இவ அம்மா ஆஷா மேல சத்தியம். அத்தியாயம் 8. சென்றது நீ மீளாது என்ற வார்த்தை உண்மை என்பது போல் நடந்து முடிந்த எதையும் மாற்ற முடியாது என்று புரிந்தும் நடந்ததையே நினைத்து தவிக்கும் இந்த மனதை என்னதான் செய்வது? சைத்ரா ஆழி தோளில் கை வைத்து, என்ன ஆழி, அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்று கேட்க ஆழினி ஆம் என்று தலையாட்டினாள். நடந்தது முடிஞ்சது பத்தி யோசிச்சு என்ன செய்யறது ஆழி, அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா இப்ப இவ்வளோ பிரச்சனையே இல்லை, நம்ம லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனா இப்ப நிலா பாப்பாவுக்காக நம்ம இத செய்ய வேண்டியிருக்கு, பேக் டு தி பெவிலியனுங்கிற மாதிரி ஆகிடுச்சு நம்ம சிச்சுவேஷன், உனக்கு மட்டும் அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம போயிருந்தா அந்த பாப்பா உன் லைஃப்ல வந்திருக்க மாட்டான், இப்ப
இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம நம்ம நிம்மதியா இருந்திருக்கோம்ல ஆழி என்ற சைத்ராவை பார்த்து இடவளமாக இல்லை என்று தலையாட்டினாள் ஆழி. அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்ததுன்னு நான் வருத்தப்படுறேன்னு நீ சொன்னது ரைட் தான் சைத்து. ஆனா அதுக்கு நீ சொன்ன காரணம் தான் தப்பு. இந்த நிமிஷம் வர நிலா என் வாழ்க்கையில வந்ததுக்கு ஒரு நொடி கூட நான் வருத்தப்பட்டதே இல்லை. டு பி ஆனஸ்ட், அவ என்கிட்ட வந்ததை நினைச்சு எனக்கு சொல்ல முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னு எதுவும் நடக்காது. எப்ப நான் அடுத்த உயிர்களை எடுக்க ஆரம்பிச்சேனோ அப்பவே எனக்குள்ள ஒரு உயிரை சுமக்கும் தகுதிய நான் இழந்துட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு நிலா பாப்பாவை காலம் எனக்கு கொடுத்த வரமா தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பெருசா எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். கிட்டத்தட்ட கல்லு மாதிரி நான். இதுக்கு முன்ன எனக்குள்ள உயிர் மட்டும்தான் இருந்தது. உணர்ச்சியோ உயிர் போய் இருந்ததே இல்லை. இன்னைக்கு வர என்னோட பெண்மையை நான் ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை கூட காரணமா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த பாப்பா என்னை தொட்ட அந்த நிமிஷம், அந்த ஒரு செகண்ட் எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு மாற்றம். அந்த வார்த்தையில என்னால சொல்ல முடியல சைத்து. பட் அந்த நிமிஷம் எனக்குள்ள நான் உணர்ந்தது நிச்சயம் என்னோட பெண்மையே இல்லை, அது தாய்மை. இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த ஒண்ணு எதிர்பாராத நேரத்துல எனக்கு நிலா மூலம் கிடைச்சது. அதை நினைச்சு எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தானே தவிர துளி கூட வருத்தமோ கஷ்டமோ இல்லை. ஆனா அப்படி ஒண்ணு நடக்க ஆஷா மாதிரி ஒரு நல்ல ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போனதை நினைச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சில சமயம் நான் கூட யோசிப்பேன், அன்னைக்கு ஒரு உயிர் தான் போகணும்னு விதி இருந்தா பாப்பாக்காக நான் செத்து போய் நிலா அம்மா ஆஷா உயிரோட இருந்திருக்கலாமேன்னு என்று சொல்லி முடிக்கும் முன் ஆழே என்று கோபத்தில் கத்தினர் மீராவும் சைத்ராவும். என்ன பேசுற ஆழினி, லூசு மாதிரி உளறிட்டு இருக்க, வாய மூடு என்ற மீராவை பார்த்து லேசாக சிரித்த ஆழி, எப்பிருந்து மீரா நமக்கு உயிர் மேல இவ்வளோ ஆசையும் சென்டிமெண்ட் வந்துச்சு என்று கேட்க மீரா அவளை ஆழமாக பார்த்தாள். நமக்கு உயிர் மேல ஆசை இதுவரை இருந்ததில்லை தானே, ஆனா சென்டிமெண்ட்ஸ் இருக்குது ஆழி, அதுக்கு பெரிய சாட்சியே நீதான் என்று மீரா அழுத்தமாக சொல்ல ஆழி அவளை உற்று பார்த்தாள். சரி சரி போதும், பேச்சு நிறுத்துங்க. அந்த மூணு பேர் யாருன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணணும். சும்மா பேசிட்டு இருக்காம வேலையை பார்ப்போம் என்று சூழ்நிலையை மாற்ற நினைத்த சைத்ரா விஷ்ணு ஆழியிடம் தந்த அந்த பென்ட்ரைவை தன் லேப்டாப்பில் பொருத்தினாள். இங்கு ஆதவ் முடியை அழுத்தி கோதி தன் கோபத்தை சமம் செய்ய பார்க்க விஷ்ணு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். ஏண்டா விஷ்ணு, இவனும் ஒரு போலீஸ்காரன் தானே, அப்புறம் ஏண்டா நம்ம புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா இந்த முகில்? விடு ஆதவ், உனக்குதான் முகில் பத்தி தெரியுமில்ல, அவனுக்கு சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்ச நாளா இருந்தாலும் முகில் அந்த பொண்ணு ஆழிய நிலாவோட அம்மா இடத்துல வச்சு பாத்துட்டான். எங்க அவ இல்லாம போயிட்டான், நிலா மறுபடியும் அம்மாவை இழந்துடுவாளோன்னு பயந்துதான் இப்படி கத்திட்டு போறான். கொஞ்சம் விட்டு பிடிச்சா எல்லாம் சரியாகிடும். விஷ்ணு சொல்வது சரி என்று புரிந்த ஆதவ் நிமிர்ந்து விஷ்ணுவை பார்க்க அவன் முகம் லேசாக குழம்பி இருந்தது. என்ன விஷ்ணு, என்ன குழப்பம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதவ், சும்மா எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளவுதான். உன்னால எங்கிட்ட பொய் சொல்ல முடியாது விஷ்ணு, சோ பிளீஸ் என்னன்னு சொல்லு. இல்ல ஆதவ், அந்த ஆழிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால அந்த பொண்ணை புரிஞ்சுக்கவே முடியல. அவளுக்கு நல்லா தெரியும் அவளுக்கு எதிராக பெருசா நம்ம கிட்ட எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை, நம்மால அவளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் ஏண்டா அவன் நம்ம பிளானுக்கு சம்மதிச்சான் என்றவன் ஆதவை ஒரு நிமிடம் முற்று பார்த்து, நிலா மேல அவளுக்கு இவ்வளோ அன்பு இருக்கும்னு சத்தியமா என்னால நம்பவே முடியல ஆதவ். எங்க நான் உங்ககிட்ட அவளை பத்தி சொல்லி குழந்தையாவ கூட இருக்க விடாம செஞ்சிடுவோனோன்ற பயம்தான் அவளை இதுக்கு ஒத்துக்க வச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற ஆதவ்? நீ சொல்றது ரைட் தான் விஷ்ணு, அவளுக்கு நிலா மேல இருக்கிறது வெறும் அன்பு இல்லை, அதுக்கும் மேல ஆஷா இல்லாத குறை பாப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வான். அதனாலதான் அம்மாவும் முகிலும் அவளை எனக்கு கட்டி வைக்க ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கு நான் சம்மதிக்கல, அவளும் ஒத்துக்கவே இல்லை. பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததும் இங்கிருந்து போயிடுவேன்னு முடிவா சொல்லிட்டான். ஆனா அம்மாவும் முகிலும் தான் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அத்தைய சொல்ற ஓகே, ஆனா முகில் எப்படிடா இதுக்கு ஒத்துக்கிட்டான்?
அதுவும் ஆழி யாருன்னு தெரிஞ்ச பிறகும். முதல்ல ஆழி பத்தி எங்க யாருக்குமே தெரியாது விஷ்ணு. அவ தந்த ஃபைல் வச்சு வெரிஃபை பண்ணும்போது கூட அதில் அவ ஒரு ஃப்ரீலான்ஸ் இன்டீரியர் டிசைனர், இதுக்கு முன்னே யூரோப்பில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருந்தான்னு பக்காவாக டீட்டெயில்ஸ் இருந்தது. அதை வச்சு தான் அவளை நிலாவுக்கு கேர்டேக்கராக வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் எனக்கு அவன் மேலே முழுசாக நம்பிக்கை வரல. அவளை பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, அதுக்கு ஒரு காரணம். அதுவே எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சு. பட் அவளை பற்றி அதுக்கு மேலே எதுவும் தெரிஞ்சுக்கவே முடியலை. ஒரு நாள் வீட்டில் அம்மா இல்லாத டைம் அவளுக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு நான் தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். அப்போ அவள் நல்லா தூங்கணும்னு டாக்டர் ஆன்டி டோஸ் கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்துட்டுருக்காங்க. அன்னைக்கு தான் மருந்து மயக்கத்தில் இருந்தவ கண்டபடி உலர ஆரம்பிச்சா. மீரா, சைத்துனு, அப்புறம் ஆஷா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கொலகாரி தான், அதுக்காக என்னைய தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் பாப்பாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன். நான் அவ கூட இருக்க வர என் உயிரை கொடுத்து உங்கள் பாப்பாவை பார்த்துப்பேன்னு என்னென்னவோ பேசிட்டே இருந்தா. எனக்கு டப்புன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிக்கும் போது தான் அவள் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளோட திங்ஸில் ஃபோன், லேப்டாப் இருந்தது நினைவுக்கு வந்தது. உடனே அவள் ரூம் போய் அவள் ஃபோனை எடுத்து பார்த்தேன். ஆனால் நம்ம போலீஸ் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் கூட அவ்வளோ சேஃப்டி இருக்காது போல். அவள் ஃபோன் அவ்வளோ செக்யூர்டாக இருந்தது. அதுதான் எனக்கு அவன் மேலே இருந்த டவுட்டை அதிகம் ஆக்குச்சு. ஒரு சாதாரண இன்டீரியர் டிசைனருக்கு ஏன் இவ்வளோ செக்யூரிட்டின்னு டவுட் வந்துச்சு. ரெண்டு மூணு தடவை அவள் ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் தப்பாக எதுவும் ட்ரை பண்ணால் அதில் இருக்க மொத்த டீட்டெயில்ஸும் தானாக டெலிட் ஆகிடும்ன்ற மாதிரி அலர்ட் மெசேஜ் வந்தது. அந்த மாதிரி செட்டிங் செஞ்சு வச்சுருந்தது. சரியான பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஃபயர்வால் செட்டிங் பண்ணி வச்சுருந்ததுடா அந்த ஃபோனில். அவசம ஹார்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ஷார்ப்பும் கூடன்னு சொல்கிறேன். அப்படித்தானே என்று அழியின் அழகை வர்ணித்த விஷ்ணு ஆதவின் அக்னி பார்வையை பார்த்து வாயை கப்பென மூடிக்கொண்டார். சரி ஆதவ், அப்புறம் எப்படி தான் நீ அவளை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட என்று கேட்டான் விஷ்ணு. எல்லாம் அவள் ஃபோன் வச்சு தான். பாஸ்வேர்ட் போட்டு அதிலிருந்து சில விஷயங்களை பார்த்ததும் புரிஞ்சு போச்சு இவ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்னு என்று அவனை புரியாத பார்வை பார்த்த விஷ்ணு, ஏய் என்ன சொல்ற நீ, அவ பாஸ்வேர்ட் உனக்கு எப்படி கிடைச்சது என்று விஷ்ணு கேட்க அவன் முகத்தை பார்க்காமல் திரும்பி கொண்ட ஆதவ், எப்படியோ கிடைச்சது. அது எதுக்கிப்ப, அதை விடு என்று ஆதவ் கடுகடுக்க விஷ்ணுவுக்கு மூளை குழம்பியது. நான் இப்ப என்ன கேட்டேன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, பாஸ்வேர்டு என்று ஆரம்பிக்கும் போதே ஆதவ் மீண்டும் விஷ்ணுவை முறைக்க, பாஸ்வேர்டில் ஏதோ கோல்மால் நடந்திருக்கும் போல, அதான் இவன் இப்படி பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சிட்டு இருக்கான் என்று புரிந்து கொண்ட விஷ்ணு, சரி ஆதவ், நீ ஏன் அப்போவே அந்த ஃபோனில் இருந்த டீட்டெயில்ஸை ஒரு காப்பி எடுக்காம விட்ட? நீ சொன்னிய அவ ஷார்ப்புன்னு, அது 100% உண்மை. அந்த ஃபோனில் இருந்து எதையும் வேற டிவைஸுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதபடி செட்டிங் செஞ்சு வச்சிருந்தாவ. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணா மொத்தமும் டெலிட் ஆகிடும் என்று ஆதவ் இயலாமையோடு சொல்ல விஷ்ணுவுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் வெளியே வந்து விட்டது. இவளுங்க மட்டும் போலீஸ்ல இல்ல ஆர்மி இன்டெலிஜென்ஸ்ல இருந்திருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருக்குங்க. அதுங்க கிரகம் இப்படி கில்லரா மாறி அதே வேலையை அன்அஃபிஷியலா செஞ்சிட்டு இருக்கு. உண்மைதான் விஷ்ணு, ஆனா அதுக்காக எல்லாம் அவங்க செய்யறத நியாயப்படுத்த முடியாது. என்ன இருந்தாலும் ஆழி பண்றது தப்புதான் என்று அவனது மனம், அப்ப நீ இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் சரியா என்று கேள்வி கேட்க அதற்கு ஆதவிடம் பதில் இல்லை. சைத்ரா, லேப்டாப்பை ப்ரொஜெக்டை கனெக்ட் பண்ணி அந்த பென்ட்ரைவை ப்ளே பண்ணு என்றால் ஆழி. ஓகே ஆழி என்ற சைத்ரா அடுத்த 5 நிமிடத்தில் அந்த வேலையை முடித்திருந்தாள். முதல் போட்டோவை பார்த்தனர் பெண்கள் மூவரும். இந்த ஆள் யாருன்னு அந்த டெஃப்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்கா ஆழி, அதை பார்க்குறியா என்று கேட்ட சைத்ராவை திரும்பி பார்த்த ஆழி, அதை அப்படியே டெலிட் பண்ணிடு, உனக்கு 5 நிமிஷம் டைம், நான் டீ போட்டு வர்றதுக்குள்ள இந்த ஆள் யாருன்னு நீ எங்களுக்கு சொல்லணும், ஓகேவா என்று புருவ முயற்சி கேட்க, டீயோட எனக்கு சூடா பட்டர் பாப்கார்ன் கிடைக்கும்னா நீ சொன்னதை நான் செய்யறேன், என்ன டீல் ஓகேவா என்று கட்டை விரலை உயர்த்திய சைத்ரா தலையில் செல்லமாக கொட்டிய மீரா, எரும மாடு மாதிரி வளர்ந்திருந்தாலும் இவளுக்கு குழந்தை தானே இன்னமும் போகலாழி, பாரு சின்ன பிள்ளை மாதிரி பாப்கார்ன் களையிறத என்று சிரித்தபடியே ஆழியும் மீராவும் சமையலறையில் நுழைய சைத்ரா தன் வேலையை தொடங்கினாள். 9 அத்தியாயம். ஆழியும் மீராவும் சமையலறையில் இருக்க
சைத்ரா கத்தியளரும் சத்தம் கேட்டு இருவரும் ஹாலுக்கு ஓடி வர, அங்கு சைத்ரா முகத்தை மூடியபடி தரையில் அமர்ந்திருக்க அவள் உடல் முழுவதும் வேர்த்திருந்தது. ஆழியும் மீராவும் அவள் அருகில் சென்று அவள் தோளை தொட பாய்ந்து வைந்து இருவரையும் கட்டி கொண்டாள் சைத்ரா. அவள் உடல் முழுவதும் நடுநடுங்கி இருக்க அதை உணர்ந்த ஆழி அவளை தன் நெஞ்சோடு இறுக்கி கட்டிப்பிடித்தபடி அவள் தலையை மெதுவாக வருடிவிட மீரா வேகமாக சென்று தண்ணீர் எடுத்து வந்து சைத்துவுக்கு புகட்டிவிட்டு கண்ணீர் கோடுகளாக இருந்த அவள் கன்னத்தை தன் துப்பட்டா கொண்டு துடைத்து விட்டாள். என்னடா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? என்னமா ஆச்சு என்று ஆழி கேட்க, சைத்ரா தன் கையை உயர்த்தி விரலை நீட்டி காட்ட அவள் விரல் தொட்ட திசையில் இருந்த வெள்ளை திரையில் தெரிந்தவன் முகத்தை பார்த்து ஆழி மீரா இருவரும் சைலேஷ் என்று இருவரும் திகைத்து போயினர். ஒரு வழியாக சைத்ராவை சமாதானம் செய்து உட்கார வைத்து அவள் எதிர் அமர்ந்தனர் ஆழியும் மீராவும். இப்ப என்ன செய்யணும்னு நீயே சொல்லு சைத்து. நம்ம இங்கிருந்து போகணும்னு நீ சொன்னாலும் எனக்கு ஓகேதான். உடனே எங்கேயாவது போயிடலாம் என்று ஆழியை பார்த்து இடவளமாக தலையாட்டிய சைத்ரா, அவன் சாகணும், அதுவும் என் கண் முன்னால அவன் துடி துடிச்சு சாகுறத நான் பார்க்கணும் ஆழி, எனக்காக நீ இதை செய்வியா என்று கேட்க ஆழி ஒரு கர்வ சிரிப்போடு சைத்ராவை பார்த்து தட்ஸ் மை சைத்து என்று அவள் கன்னத்தில் தட்டி சொல்ல, ஹாஸ் யோ விஷ், நீ கேட்டு எதை நாங்க செய்யாம இருந்திருக்கிறோம் சைத்து என்று மீர ஆழி இருவரையும் கட்டி கொண்டாள் சைத்ரா. முதல்ல அந்த விஷ்ணு கொடுத்த போட்டோஸை நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன், அதான் சைலேஷ் இருந்தது எனக்கு தெரியல என்றாள் ஆழினி. இல்ல ஆழி, இவன் நம்ம முன்ன பார்த்த மாதிரி இல்ல, நிறைய சேஞ்சஸ் தெரியுது இவன்கிட்ட. மேபி மாறு வேஷ்ல சுத்திட்டு இருக்கான் போல. இருக்கலாம் மீரா, இனிமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சைலேஷ்க்கு நம்ம தெரிய வாய்ப்பு இருக்கு. என்னதான் அவன் நம்ம பார்த்து பல வருஷமாகி இருந்தாலும் அவன் நம்ம மீட் பண்ண சுச்சுவேஷன் நார்மல் சுச்சுவேஷன் இல்லை. ஸோ நம்ம எப்படி எதையும் மறக்கலையோ அதே மாதிரி அவனும் நம்ம செஞ்சதை மறந்திருக்க மாட்டான். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் என்றாள் ஆழினி. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம கேர்ஃபுல்லாகவே இருப்போம். இனிமே இது அந்த வெண்ணை வெட்டி விஷ்ணுவோட ப்ராஜெக்ட் இல்லை, நம்ம ப்ராஜெக்ட். ஸோ தீயா வேலை செய்யணுக்குமாரி சொல்லுங்க சொல்லுங்க, முதல்ல யாருக்கு பிண்ட வைக்கலாம் என்ற சைத்ராவின் துள்ளல் பேச்சில் அவள் தேறிவிட்டாள் என்று தெரிந்து இருவர் மனதுக்கும் நிம்மதியாக இருந்தது. சைலேஷ் பிளான் இப்ப வேணாம், ஏன்னா அவன் நம்ம சைத்துவோட ஸ்பெஷல் டார்கெட். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வச்சு செம்மையா செய்யலாம். அந்த முதல் போட்டோல இருக்கிற அந்த பையன் யாரு சைத்து? பார்க்க பால்வாடி பையன் மாதிரி இருக்கா, இவனை எதுக்கு கொல்ல சொன்னாங்க என்று கேட்ட ஆழியை பார்த்து அசட்டையாக சிரித்த சைத்து, இந்த பால்வாடி பையன் பண்ண வேலை தெரிஞ்சா நீ இப்படி சொல்ல மாட்ட ஆழி. அப்படி என்ன பண்ணிட்டான் என்று கேட்டாள் மீரா. இவனுக்கு என்ன வயசு இருக்கும் மீரா? என்ன ஒரு 20-21 இருக்கும் போல. எக்ஸாக்ட்லி மீரா, இவனுக்கு 20 வயசு தான். ஆனா இதுவரை இவன் மேல கிட்டத்தட்ட 7 ரேப் கேஸ் இருக்குன்னு சொன்னா நீ நம்புவியா என்ற சைத்துவின் பதிலில் ஆழி மீரா இருவரும் திகைத்து நின்றனர். என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமா மீரா, அதுவும் அவனோட 17 வயசுல ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த பொண்ணு இவன்கிட்ட இருந்து தப்பிக்க மாடியில இருந்து குதிச்சு செத்து போச்சு. அந்த கேஸ்ல இவன் மைனர்ன்ற ஒரு பாயிண்ட வச்சு இவனை ஈஸியா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. வாட், என்னடி சொல்ற, ஒரு மைனர் பையன் ரேப் பண்ண ட்ரை பண்ணது தப்பு இல்ல, ஆனா அவனுக்கு தண்டனை கொடுத்தா அது தப்பா? என்ன எழவுடி இது என்று மீரா கொதிக்க, பையனோட அப்பாக்கு எவ்வளோ சொத்து தேர்வு சைத்து என்று ஆழியை பார்த்து வறண்டு சிரித்த சைத்து, இந்திய பணக்காரங்க லிஸ்ட்ல top 10 இருக்காரு. அப்புறம் பையன் மைனரா இருந்தா என்ன, மேஜரா இருந்தா என்ன, வெளிய விட்டுறது வேண்டிதானே என்று ஆழியின் கண்களில் அத்தனை கோபம். பின்ன அவன் வெளியே இருந்தா தானே நம்ம அவனை முடிக்க முடியும், இல்லாட்டி இவனை முடிக்க நம்ம ஜெயிலுக்குள்ள போகணும். இப்ப அந்த வேலை மிச்சம் என்ற சைத்ரா கன்னத்தில் செல்லமாக கிள்ளினாள் மீரா. அதுவும் கரெக்ட் தான், அது சரி. சார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவெல்லாம் என்ன திருந்தி காவியமா எழுத போற ஆழி, எங்கேயாவது எவ்வளவு கிடப்பால நனைஞ்சிட்டு இருப்பான். என்ன சைத்தோ, சரிதானே? 100% ரைட் மீரா. இந்த நாய் பார்ட்டின்னு
பெரிய பெரிய வீட்டு பொண்ணுங்களை இவன் வீட்டுக்கு வர வச்சு அவங்க ட்ரிங்க்ஸை ஸ்பை பண்ணி அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது அவங்கள அசிங்கமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்கான். இதுக்கு அவன் அப்பனும் கூட்டு தத் கருமம் பிடிச்ச அப்பனா இருப்பான் போல. பையன் மார்கழி மாதம் நாயினா அப்பன் சொறி பிடிச்ச வெறி நாய் போல. போலீஸ் இதுங்களை ஒன்றும் செய்யலையா சைத்தோ? அந்த ஃபோட்டோ பொண்ணுங்களில் கமிஷனர் பொண்ணு ஒரு திமிரா கிழிஞ்சது. இப்போ புரியுது அந்த டெப்டியை இந்த வழியை நம்ம கிட்ட தந்தான்னு. சரி சைத்தும், அதில் கமிஷனர் பொண்ணு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டால் ஆழி. அந்த பக்கியோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அவன் ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணி அவன் சிஸ்டம்குள்ளே போய் பார்த்தேன். சனியை முடித்த கழுசடை. அதில் இருந்த சில ஃபோட்டோஸ் பார்த்து எனக்கு குடலே வெளியே வந்துடுற அளவு வாந்தி வந்துடுச்சு தெரியுமா? அப்புறம் என்ன பண்ண சைத்தோ? இது என்னடி கேள்வி? வாந்தி எடுத்தா என்ன பண்ணுவாங்க? வாயை கழுவாங்க தானே? அதுதானே உலக வழக்கம்? அதைத்தான் நானும் செஞ்சேன் என்று சைத்துவை முறைத்தால் ஆழி. சரி சரி முறைக்காத, அந்த பையன் சிஸ்டம்க்கு ஒரு சின்ன வைரஸ் அனுப்பிவிட்டேன். அவன் எங்கே லாகின் பண்ணாலும் அந்த டிவைஸ் புளி போட்டு விளக்கின பித்தளை பாத்திரம் மாதிரி பல பிளன்னு கிளீன் ஆகிடும். ஐ மீன் அவன்கிட்ட ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் இனிமே இருக்காது. எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்தாலும் போனதை ரெக்கவர் பண்ண முடியாது. வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த பணம் தான் என்று சிரித்தாள் சைத்ரா. குட் சைத்து, இனி இவனுக்கு ஸ்கெட்ச் போட்டுடலாம். அந்த பொறுக்கி இன்னும் 3 நாள் கழிச்சு கொடைக்கானல் போகுதாழி. அங்கே வச்சு ஸ்கெட்ச் போட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா சென்னையில் அவனுக்கு அவங்க அப்பா டைட் செக்யூரிட்டி போட்டிருக்கான். அதுலேருந்து எஸ்ஸாகத்தான் அந்த நைட் கொடைக்கானலுக்கு பொறுக்க போகுது. ஸோ நம்ம வேலைக்கு ஈஸியாக இருக்கும். சைத்து சொல்கிறது நல்ல ஐடியா தான் ஆழி. நீ என்ன சொல்கிற? இது நல்ல ஐடியா தான், நமக்கு வேலை ஈஸியாக முடியும். பட் இதுக்காக நம்ம எப்படியும் நாளையில் 5 நாளைக்கு கொடைக்கானல் போக வேண்டியிருக்குமே. நான் அந்த ஆதவ் கிட்ட என்னென்ன சொல்லிட்டு வர்றது? அதோட பாப்பா இத்தனை நாள் என்னை விட்டு இருக்க மாட்டாளே என்று ஆழியை பார்த்த மீரா. நீ சொல்றது புரியுது ஆழி, பட் இதுக்கு நமக்கு கிடைச்ச பெஸ்ட் சான்ஸ், டோன்ட் வேஸ்ட் இட் என்ற மீராவை பார்த்து ஆமோதித்து தலையாட்டிய ஆழி என்று தன் கையில் இருந்த வாட்சை பார்த்து, சரிடி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பிளான் என்னென்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு ஃபோன் பண்றேன். பை, டேக் கேர் என்று ஆழி அங்கிருந்து கிளம்ப போகும் அவளையை பார்த்து கொண்டிருந்தனர் மீராவும் சைத்ராவும். ஆழிக்கிட்ட இப்பெல்லாம் நிறைய சேஞ்சஸ் தெரியுது மீரா. அந்த பாப்பாவோட சேர்த்து அந்த வீட்டாளுங்க கூடவும் இவ அட்டாச் ஆகிட்ட மாதிரி தோணுது என்ற சைத்ராவை பார்த்த மீரா, அவன் நேச்சரே அப்படிதானே சைத்து. ஏன் நம்ம விஷயத்தையே எடுத்துக்க, இதுவரை எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையாவது அவன் நம்ம இறக்கியிருக்காளா சொல்லு? இந்த ரத்தம் சாவு கொலையெல்லாம் ஏன் ஒருத்தியோட போகட்டும், உங்க 2 பேருக்கும் இது வேணாம்னு எல்லாத்துலேயும் நம்ம ஒதுக்கி தானே வச்சிருக்கான். டெக்னிக்கல் சப்போர்ட், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நமக்கு வேலை கொடுப்பான். நம்ம கையில் எந்த ரத்த கரையும் படியக்கூடாதுன்றதுல அவள் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தா. இப்போவும் அப்படி தான் இருக்கான். அவள் சொல்லலாம் நிலாவை பார்த்த பிறகுதான் அவள் தாழ்மையை உணர்ந்தான்னு. பட் உண்மை என்னன்னா, அவன் நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு அம்மா அவ குழந்தைக்கு செய்யறது மாதிரி தான். அது அவளுக்கு தான் புரியல என்ற மீராவின் வார்த்தை உண்மை என்று தலையாட்டினாள் சைத்ரா. ஆழி வீட்டுக்குள் நுழையவும் ஆதவ் அவன் அறையிலிருந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. என்ன ஆழி மேடம், வர வர நீங்க அடிக்கடி வெளியே போறீங்க, ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்பி வர்றீங்க, என்ன மேட்டர் என்று கேட்க அங்கு வந்த வெண்மதி, டே ஏண்டா எப்ப பாரு அவளையே நோண்டிட்டு இருக்க, நீ தானே சொல்லுவ அவன் நிலாக்கு வெறும் கேர் டேக்கர் தான், அதுக்கு தான் சம்பளம் தரேன்னு. அப்படி இருக்க அவளை கேள்வி கேட்கிற உரிமையை உனக்கு யார் தந்தது என்ற தன் தாயை முறைத்தான் ஆதவ். என்ன பேசுறீங்க நீங்க, அவன் இந்த வீட்டில் தானே தங்கியிருக்கான், அந்த உரிமையில தான் கேட்டேன் என்று சமாளிக்க, அது எப்படிடா அவ ஒன்னும் இந்த வீட்டில் ஆள் இல்லையே, இந்த வீட்டில் தங்கியிருக்கா அவ்வளோதான், ஆழி வெறும் பேயிங்கஸ் தான். நீ எப்படி மாசம் மாசம் அவளுக்கு சேலரி கொடுக்குறியோ அதே மாதிரி அவளை இங்க தங்க வாடகை கொடுக்கறா. சோ அவளை கேள்வி கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என்று வேண்டுமென்றே ஆதவை வெறுப்பேற்ற ஆதவுக்கு தன் அம்மாவை நினைத்து எரிச்சலாக வந்தது. விடுங்கம்மா, வர்ற கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதான் கேட்கிறாரு போல என்று ஆழி ஆதவிடம் திரும்பி, நான் உங்ககிட்ட பாப்பா கொஞ்சம் பெருசானதும் இங்கிருந்து போயிடுறேன்னு சொல்லியிருந்தேன்,
அப்படி நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகணும் தானே? அதான் என்னோட வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன், அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று ஆழியை ஆழமாக பார்த்த ஆதவ், அப்ப பழைய வேலையை மறுபடியும் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லு என்று ஆதவின் கண்களை நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்து திரும்பி வெண்மதியிடம் இருந்த நிலாவை தன் கைகளில் வாங்கி கொண்ட ஆழி, பழசு எல்லாத்தையும் மொத்தமா எந்த பாக்கியும் இல்லாம முடிச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன், சோ ஐ எம் பேக், மொமெண்ட்லாம் இங்க இல்ல என்றவள் நிலாவை பார்த்து, இது வேற, இதை முடிக்கும் நேரமும் நான் இங்கிருந்து போகும் நேரமும் ஒன்னா இருக்கும், சோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் சீக்கிரம் இங்கிருந்து போயிடுவேன் என்று சொல்ல வந்தவளின் வார்த்தையை பாதியில் நிற்க வைத்தது நிலாவின் மா மா என்ற மழலை மொழி. ஆதி நிலாவையே இமைக்காமல் விழிவெறிய பார்த்திருக்க நிலா ஆழியின் கன்னத்தை தன் பிஞ்சு கரத்தால் தடவியபடி மீண்டும் மா மா என்றழைக்க ஆழிக்கு அந்த ஒரு நொடியை கடக்க பல நிமிடங்கள் தேவைப்பட்டது. ஆழி விட்டு போகிறேன் என்று சொல்லும் சமயம் அதுவரை அம்மா என்று அழைக்காத குழந்தை சரியாக அந்த நேரம் அந்த அமுத வார்த்தையை சொல்ல ஆழியின் இதயம் அன்பால் வேகமாக அடித்து கொண்டது. அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் கால்கள் தடுமாறிய ஆழி குழந்தை நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி அணைத்தபடி அவள் அறைக்கு சென்றுவிட ஆதவ் போகும் அவளையே புருவம் உயர்த்தி ஆழமாக பார்த்திருக்க வெண்மதிக்குதான் தான் ஆசைப்பட்டது தன் பேத்தியின் மூலம் கூடிய சீக்கிரம் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை பிறந்தது.